இப்போ வந்து நான் உங்களுக்கு சுரக்காயில் எப்படி மசியல் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இது வந்து பாதி சுரக்காய் எடுத்தாலே போதும், பிஞ்சு சுரக்காவாக இருந்தால் தோல் கூட எடுக்க தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். உள்ளே இருக்கிற இதெல்லாம் கூட அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி சுரக்காவாக இருந்தால் தோல் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு போடணும். இந்த வெயிலுக்கு சுரக்காவை எல்லாரும் கட்டாயம் சாப்பிடணும், டெய்லி கூட சாப்பிட்லாம். இது ஒன்றும் நல்லது உடம்புக்கு ரொம்ப, இது ஒன்றும் கெடுதல் கிடையாது, டெய்லி கூட சாப்பிட்லாம் சுரக்காய். சுரக்காயில் பாதி எடுக்க போகிறேன் நான், பாதி சுரக்காய்க்கு ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு. நான் அப்படியே என் கையால் ஒரு பிடி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 6-7 வச்சுருக்கேன். மிளகா தூள்லாம் போட மாட்டேன், வெறும் இந்த மிளகாவோட சரி. தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1, பூண்டு ஒரு 10 பல், புளி ஒரு 1 சைஸுக்கு. நம்ம வந்து பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் விட்டு வெங்காயம் இது பருப்பு துவரம் பருப்பு மிளகாய் வெந்தயம் இதெல்லாம் வறுபட்டதும், பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வறுபட்டதும் சுரக்காய் கட் பண்ணி அதில் போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் மசியல் பண்ணணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், பாதி சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம மிளகாய் வெந்தயம் மிளகாய் சில்லி போட்டுக்கணும். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மிளகாய் தூள் போடுறது இல்லை, வெறும் மிளகாய் தான். நம்ம எடுத்து வச்சுருக்கிற துவரம் பருப்பை இதில் போட்டுக்கணும். துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு அதிலே போட்டுடணும். அப்புறம் போட்டு நல்லா வறுத்தணும். அது வறுபட்டதும் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள் வாசனை வந்துடுச்சு, பருப்பு வதங்கின வாசனை. பூண்டு வெங்காயமும் இதிலே போட்டுக்கலாம், தக்காளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கின சுரக்காய் போடணும். வதங்கிடுச்சு, இப்போ வந்து நம்ம சுரக்காய் போட்டுடணும். நல்லா நம்ம எல்லா காய்க்குமே இந்த துவரம் பருப்பு போட்டு இந்த மாதிரி வறுத்து போட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த பூண்டு வெங்காயம்லாம் வேணாம் அப்படின்னா கூட போடாமல் செய்யலாம், நல்லாயிருக்கும். இதே மெத்தடு தான், பூண்டு வெங்காயத்தை விட்டுட்டு இதே மாதிரி வறுத்து போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம். சுரக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. வெயிலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு, டெய்லி சுரக்கா சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு மசியல், ஒரு நாளைக்கு கூட்டு. என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, சுரக்காயில் குருமா கூட வச்சுருக்கேன் நான். சுரக்கா தோசை, சுரக்கா அடை எல்லாமே ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இதில் சுரக்கா போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு தண்ணி விட்டுட்டோம்னா நல்லா வெந்ததும் புளி போட்டு அப்படியே கடைஞ்சிடணும், உப்பு போட்டு அது நல்லா வேகணும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நம்ம அதில் போட்ட துவரம் பருப்பு கூட வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் புளி அப்படியே இதில் போட்டுக்கலாம். 1 சைஸ்க்கு எடுத்து வச்சுருந்தேன் நான். அந்த புளி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா உப்பு போட்டு மத்து வச்சு கடைஞ்சிட்டு தாளிச்சிடணும் ஒரு 2 நிமிஷம். இப்போ நல்லா வெந்துடுச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுடணும். உப்பு போட்டுட்டு நான் வந்து இதாலே நல்லா மசிச்சிடுவேன். நல்லா கீழே எடுத்து வச்சு நல்லா இப்படி கடைஞ்சிட்டோம்னா நல்லா நைஸாக மசிஞ்சிடும். இதுக்கு அப்படியே தாளிச்சிட வேண்டியது தான். பாருங்க, மசியல் ரெடி ஆயிடுச்சு. கடுகு உளுந்து தாளிச்சிடணும். சுரக்காய் மசியல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.